إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. அருளாளன் அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பொறுத்தாகட்டும். ஸலவாத்துல் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று பின்பற்றி வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுதல் என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது என்று நம்புகின்றோம். இஸ்லாத்துக்கு மறுபெயர் நல்லுறவு பாராட்டுதல், நல்லுறவு பேணுதல் என்று நாம் சொல்வதில் எந்த பிழையும் இருக்காது. ஒரு பக்கத்திலே உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனான ஹாலிக்கான அல்லாஹ்வோடு நல்லுறவு பாராட்டுவது, மறுபக்கத்தில் அவனுடைய மஹலூக்குகளான அடுத்த மனிதர்களோடு அடுத்த உயிரினங்களோடு நல்லுறவு பேணுவது, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, நல்லுறவு பேணுவது. ஒரு பக்கம் ஹாலிக்கோடு, மறுபக்கம் மஹலூக்கோடு. ஒரு பக்கம் படைத்த ரப்புல் ஆலமீனோடு, மறுபக்கம் அவனுடைய படைப்புகளோடு அடுத்த மனிதர்களோடு உயிரினங்களோடு. எனவேதான் நமது ஆரம்ப கால இமாம்கள் இஸ்லாத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற போது சொல்வார்கள், இஸ்லாம் என்றால் அஸ்திதுக்கு மால் ஹக் வல் ஹுலுக்கு மால் ஹல்க். இஸ்லாம் என்பது ஹக்கான அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்வது, அவனோடு நல்லுறவு பேணுவதும், அவனுடைய படைப்புகளோடு பண்பாடாக ஹுலுக்கோடு நடந்து கொள்வதும். அஸ்திதுக்கு மால் ஹக் வல் ஹுலுக்கு மால் ஹல்க். சொல்வார்கள் எமது ஆரம்ப கால அறிஞர்கள் மற்றொரு வார்த்தையில், வசனத்தில், முஸ்லிம்கள் என்றால் யார்? யஅலமூன் அல் ஹக் வயர்ஹமூன் அல் ஹல்க். ஹக்கான அல்லாஹ்வை அறிந்து அவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவார்கள், அவனுடைய படைப்புகள் மீது அன்பு காட்டி அவனது படைப்புகளை அரவணைத்து அவனது படைப்புகளோடு நல்லுறவு பாராட்டுவார்கள். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத், அடுத்த மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடனான நல்லுறவு, ஹெல்தி ரிலேஷன்ஷிப், மறுபக்கம் அடுத்த மனிதர்களுடனான நல்லுறவு, எல்லா உயிரினங்களுடனான நல்லுறவு, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பேணுவது, நல்லுறவு பாராட்டுவது என்று இந்த வகையில் தான் நாம் சொல்கிறோம். அடிப்படையான உண்மையை அற்புதமாக நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அவனை அஞ்சி பயந்து நடந்து தக்குவாவோடு நடந்து கொண்டு அவனோடு நல்லுறவு பேணுவவர்களோடும்
வல்லதீனும் மஹ்சினூன், அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து உபகாரம் செய்து அடுத்த மனிதர்களை அரவணைத்து ஆதரித்து நன்மை செய்து வாழ்வுகளோடும் அல்லாஹ் இருக்கிறார். ஒரு பக்கம் தக்வா, மறுபக்கம் இஹ்சான். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லாஹ், மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத். இதுதான் இஸ்லாம். சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் சுஜூ செய்யுங்கள், ரப்பக்கும் ருக்கு சுஜூ செய்து உங்கள் ரப்புக்கு இபாதத் செய்யுங்கள். அடுத்த மனிதர்களுக்கு நிறைய நன்மை செய்யுங்கள், அடுத்த மனிதர்களுக்கு நிறைய நன்மை செய்யுங்கள், லாலக்கும் குப்ளிஹோ, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இதுதான் சிறந்த வழி என்று குர்ஆன் சொல்வதை பார்த்தோம். அத்தீன் அல் முஆமலா, தீன் என்று சொன்னாலே அடுத்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்வது, அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்வது, இந்த நல்லுறவு பற்றி பேசுவதுதான் மார்க்கம். தொழுகை மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜிக்ர் அவுராதின் மூலமாக, இத்தகைய வணக்க வழிபாடுகள் கிரியைகள் மூலமாக அல்லாஹ்வோடு நல்லுறவை தோணி வருகிறோம். மறுபக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களோடு, அடுத்த மனிதர்களோடு எப்படி நல்லுறவு பேண வேண்டும் என்பதை பற்றித்தான் மார்க்கம் நிறையவே பேசுவதை பார்க்கிறோம். ஹுகூக்குல்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை பற்றி மார்க்கம் எந்த அளவு பேசுகிறதோ, சில போது ஒப்பிட்டு ரீதியில் ஹுகூக்குல் இபாத், அவனது அடியார்களுடனான உறவு பற்றி இந்த மார்க்கம் அதிகமாக பேசுகிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. அந்த வகையிலே நாம் இந்த ஈருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால், நமது உலக வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும், நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்வும் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால், நாம் அல்லாஹ்வோடு நல்லுறவு பாராட்டுவது போலவே, அல்லாஹ்வோடு நல்லுறவை பேணுவது போலவே அடுத்த மனிதர்களோடு நல்லுறவு பேணுபவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்றாலே நல்லுறவு பாராட்டுவதுதான். எந்த அளவுக்கு என்றால், வணக்க வழிபாடுகளின் நோக்கம் கூட மனிதனை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அடுத்த மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டக்கூடிய தன்மையை அவனில் வளர்ப்பதுதான் என்று சொன்னால் அது நிறையாக. அந்த வகையிலே இந்த நல்லுறவு பாராட்டுகிற, இந்த நல்லுறவை பேணுகின்ற இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையான அம்சம் வீட்டு வாழ்க்கையில் இருந்து துவங்க வேண்டும். முதலாவதாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நல்லுறவு இருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவிக்கிடையே நல்லுறவு, மிகவும் ஆரோக்கியமான உறவு காணப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வான கைருக்கும் லி அஹ்லி, உங்கள் அனைவரிலும் சிறந்தவர் யார் தெரியுமா, தனது மனைவி மக்களுக்கு சிறந்தவரே. உங்கள் அனைவரிலும் நான் தான் எனது மனைவி மக்களுக்கு மிக சிறந்தவனாக இருக்கேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் என்பது நல்லுறவு, கணவன் மனைவிக்கிடையிலான நல்லுறவு ஆரம்ப உறவாக இருக்க வேண்டும். கணவனை ஒரு போலீஸ்காரனாக மனைவி பார்க்கிற நிலை, மனைவியை ஒரு பேயாக கணவன் பார்க்கிற நிலை, ஒரு போலியான உறவு இருப்பது என்பது ஈமான் இருக்கிற கோளாறை காட்டும், இஸ்லாத்தில் இருக்கிற கோளாறை காட்டும். ஏனென்றால் இஸ்லாம் என்பது நல்லுறவு பாராட்டுவது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு எத்தகைய நல்லுறவு பேணினார்கள் என்பதை பேசுவதாக இருந்தால் பல மணி நேரம் பேசலாம். தனது குடும்பத்தாருக்கு மனைமாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்வார்கள், வீட்டு வேலைகளிலே பங்கெடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த சந்தர்ப்பத்திலும் தனது ஒரு மனைவிக்கோ எந்த ஒரு பெண்ணுக்கோ கை நீட்டி அடித்தது கிடையாது. இந்த உலகிலே, நாகரிகமான இன்றைய உலகிலே, நாகரிகமான மனிதர்கள் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசப்படுகிறது. ஆனால் இன்றைய உலகிலே இருக்கிற அடிப்படையான பிரச்சனை டொமஸ்டிக் வயலன்ஸ். மார்க்கம் பேசுவார்கள், மார்க்கத்தை பேணுவார்கள், வணக்க வழிபாடுகளிலே ரிச்சுவல்ஸிலே மிக விழிப்பாக இருப்பார்கள். ஆனால் வீட்டிலே மனை மக்களை இன்சிப்பவர்களாக இருப்பார்கள், அடக்கி அடிமைப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். சில போது மார்க்கத்தின் பெயராலேயே இது நடக்கும். இதன் விளைவு என்ன? மார்க்கம் கொச்சைப்படுத்தப்படுகிறது, மார்க்கம் பிழையாக பிரிச்சுப்படுத்தப்படுகிறது. எனவே இங்கே ஃபெமினிஸ்டுகள் உருவாகிறார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், ஹியூமன் ரைட் சம்பந்தமான ஆக்டிவிஸ்ட் என்ற பெயரிலே ஒரு சாரார் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே பெண்கள் மார்க்கத்தின் பெயரால் துன்புறுத்தப்படுகிறார்கள், இன்றிக்கப்படுகிறார்கள்.
அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, அவர்கள் அடக்கி ஒழுக்கப்படுகிறார்கள் என்று கோஷம் எழுப்புகிறார்கள். ஒரு பக்கம் பெண்ணியம் பேசுவார்கள், பெண்ணிலை வாதம் பேசுவார்கள், மனித மறுபக்கம் மனித உரிமை பேசுவார்கள், எல்லாம் முதலை கண்ணீர் வடிக்கிற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் நமது மார்க்கம் அடிப்படையிலேயே மார்க்கத்தின் அத்திவாரமாக இந்த அம்சத்தை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணுக்கும் கை நீட்டி அடித்தது கிடையாது. தனது மனைவிமாரை எந்த அளவு அரவணைத்தார்கள், எந்த அளவு கண்பு காட்டினார்கள், அவர்களை ஆதரித்தார்கள் என்பதற்கு சீராவிலே எத்தனை எத்தனை நிகழ்வுகளை எங்களால் அடித்துக் கொண்டு செல்லலாம். கல்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்திலே அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதை சொல்கிறார்கள். ஒரு கதை சொன்னார்கள், ரெண்டு கதை சொன்னார்கள், கதைக்கு மேல் கதை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். 9 கதைகள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தனது மனைவி சொன்ன கதைகளை ஸ்டோரி அமீரியான் இருந்து ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தோஷமோ சந்தோஷம், தனது கணவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லும் கதைகளை எல்லாம் ஆர்வத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 10th கதையை சொல்லப் போகிறேன், கேட்பீர்களா? சொல்லுங்கள் ஆயிஷாவை கேட்கிறேன். 10th கதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஸர் உம்மு ஸர் கணவனும் மனைவியும் அபூ ஸர் உம்மு ஸரின் மீது உயிரே வைத்திருந்தார். அந்த அளவுக்கு மனைவியோடு அன்பாக இருந்தார். ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, கடைசி காலத்தில் அபூ ஸருக்கு உம்மு ஸரிடையே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு உயிருக்குயிராக இருந்த தனது மனைவி உம்மு ஸரை அபூ ஸர் தலாக் சொல்லி விவாகரத்து கொடுத்து விட்டார் அல்லாஹ்வின் தூதரே. இதுதான் 10th கதை. இந்த 10th கதையையும் கேட்டுவிட்டு செய்யப்படுத்திவிட்டு அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அருமையான கதை, அற்புதமான கதை. நானும் உங்களுக்கு எப்படி அந்த அபூ ஸர் உம்மு ஸருக்கு இருந்தாரோ அப்படி இருக்கிறேன். ஆனால் அந்த அபூ ஸர் கடைசி காலத்தில் செய்த அந்த அசிங்கமான வேலையை நான் செய்ய மாட்டேன். இறுதி வரை உங்களோடு அன்பாக அருளாக பாசமாகவே நான் இருப்பேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாக்கள் எல்லாம் எங்கு போய்விட்டன? எப்படி நமது மனைவிமார்களை நாம் நடத்துகிறோம்? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசி விடுகிறார்கள். அங்கே இருக்கிறார்கள் தந்தை அபூபக்கர் அஸ்-சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் கணவனாக இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி பேசுவது பண்பாடு அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிக்க பார்க்கிறார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே வந்து நின்று தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்காதவாறு தடுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வெட்கம், கூச்சம். அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் தனது தந்தை தன்னை அடிக்க பார்த்து விட்டாரே என்ற ஒரு வகையான வெட்க உணர்வு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சென்று, எப்படி வாப்பா அடிக்க பார்த்தார் அல்லவா, விட்டேனா அடிப்பதற்கு, விடுவேனா அடிப்பதற்கு, எப்படி தடுத்து நிறுத்தினேன் என்று தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அரவணைத்து ஆறுதல் சொல்கிறார்கள். இங்கே இந்த சுன்னத்துகள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதவிடாய் காலம் பொதுவாக அந்த காலத்திலே மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பெண்களை ஒதுக்கி வைப்பார்கள். கணவன்மார் அவர்கள் பக்கம் கூட செல்ல மாட்டார்கள். அசுத்தம் நஜீஸ் என்று அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். இத்தகைய நிலையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இருந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் பருகுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை வாங்கி எடுத்து எந்த இடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாய் வைத்து தண்ணீர் குடித்தார்களோ அதே இடத்தில் வாய் வைத்து தண்ணீர் குடித்து சந்தோஷமாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஆயிஷாவே, நீங்கள் இருக்கிற இந்த நிலை எனக்கு சங்கடமாக இல்லை, உங்களை நான் அசுத்தமாக பார்க்கவில்லை, உங்களை நான் தூரமாக்கவில்லை. நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீரந்தினீர்களோ, எந்த இடத்தில் வாயை வைத்து நீரந்தினீர்களோ, அதே இடத்தில் வைத்து நான் நீரந்துகிறேன். சுபஹானல்லாஹ், எத்தகைய கிருபை, எத்தகைய பண்பாடு, எத்தகைய இங்கிதம் என்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே. இதுதான் நல்லுறவுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிற முறை. குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி? எத்தனையோ பயிலரங்கங்கள், வொர்க்ஷாப்புகள், செமினார்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. கணவனுடைய மனதை வெல்வது எப்படி, மனைவியை சந்தோஷப்படுத்துவது எப்படி, குடும்ப வாழ்க்கையை சக்சஸாக அமைத்துக் கொள்வது எப்படி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் அற்புதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு கணவன் தன் மனைவி மீது அன்பு செலுத்துவது போல, ஒரு கணவன் தனது மனைவியோடு நல்லுறவு பாராட்டுவது போல, ஒரு மனைவியும் தனது கணவனை எப்படியெல்லாம் அரவணைக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு உண்மையான பெண், ஹைரு நிசா, பெண்கள் சிறந்த பெண் யார், தனது கணவர் அவளை பார்த்தால் அவரை சந்தோஷப்படுத்துவார். அவளுடைய வெறும் பாடி லாங்குவேஜ், அவளுடைய உடல் மொழியே கணவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மனைவியை கண்டவுடன் சந்தோஷம், அந்த அளவுக்கு அவள் தனது உடல் மொழியால் சந்தோஷப்படுத்துவார். கட்டளையிட்டால் அடிபணிவார், உடனடியாக அதனை ஏற்றுக்கொள்வார், ஒன்றை செய்யுமாறு சொன்னால் அப்படியே செய்வார். தனது கணவன் வீட்டில் இல்லாத போது தனது கற்பை மானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வார், தனது கணவனுடைய சொத்து செல்வத்தையும் பேணி பாதுகாப்பார். அற்புதமான வழிகாட்டல், இஸ்லாமிய வழிமுறைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை, குடும்ப வாழ்க்கையில் பின்பற்றுகிற குடும்பம் எவ்வளவு கூதுகலமான குடும்பமாக இருக்கும், சந்தோஷமான குடும்பமாக இருக்கும், மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். சிந்து பாருங்கள், கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகமாக சலாம் சொல்லுமாறு இந்த மார்க்கம் சொல்கிறது. பலர் எல்லோருக்கும் சலாம் சொல்வார்கள், ஆனால் மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். பலர் எல்லோருக்கும் சலாம் சொல்வார்கள், ஆனால் கணவனுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வீட்டுக்குத்தான் அதிகம் சலாம் தேவைப்படுகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும், வீட்டில் இருக்கிற குடும்ப அங்கத்தவருக்கும் தான் அதிகம் சலாம் தேவைப்படுகிறது. எனவே நல்லுறவு என்பது கணவன் மனைவியிலிருந்து துவங்க வேண்டும். சலாம் சொல்வதற்கூடாக அந்த நல்லுறவை வளர்க்கலாம், வீட்டிலே சாந்திமயமான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வது, அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுப்போம், ஆனால் கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுப்பதில்லை, மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு கொடுப்பதில்லை. தொந்தரவு தாங்க முடியாமல் கேட்பதை கொண்டு போய் இதோ இருக்கிறது, விருப்பமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், விரும்பாத போய் தூக்கி எறியலாம் என்று மூஞ்சில் தாழ்ந்து கருமமாட்டுகிற ஒரு அநாகரிகமான செயற்பாடுதான் பலரை பொறுத்தவரையில் இருக்கிறது. இதற்கு சில போர் இஸ்லாமிய மூலமும் பேசப்படுகிறது, பூசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சலாத்தை பரப்ப வேண்டும். கணவன் மனைவிக்கு அதிகம் சலாம் சொல்ல வேண்டும், மனைவி கணவனுக்கு அதிகம் சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கணவனை விட வேறு யாருக்கு தேவை, மனைவி விட வேறு யாருக்கு தேவை, நமது பிள்ளைகளை விட வேறு யாருக்கு தேவை? அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நன்றி சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே பெண்களை அதிகமாக கண்டார்கள். அதற்கு காரணம் சொன்ன போது ரெண்டு காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, பெண்கள் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். குறிப்பாக கணவனுக்கு நன்றி சொல்பவர்களாக இல்லை, நன்றி கொள்பவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். எல்லோருக்கும் நன்றி சொல்வோம், தேங்க்யூ வெரி மச் என்று சொல்வோம், தேங்க்யூ வெரி வெரி மச் என்று சொல்வோம். ஆனால் யாரும் கணவனை பார்த்து ஜஸாகல்லாஹு கைரன், மனைவி ஒரு நல்ல சுவையான உணவை தயாரித்து வைத்திருக்கிறார், சுவையாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது சாப்பாடு, பரவாயில்லை,
ருசியா இருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை சமைத்து வைத்திருக்கிறேன், பரவாயில்லைன்னு தான் சொல்லிட்டேனே, மறுபடி திரும்ப திரும்ப என் கேட்கிறீங்க. ஜஸாகல்லாஹு கைரன், அல்லாஹ் உங்களுக்கு நக்கூலி தரட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்றும். அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் நக்கூலியும் எனது அன்பு மனைவியே உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வாய் நிறைய சொல்வதால் என்ன குறை ஏற்பட்டுவிடப் போகிறது? குறையா? ஏற்படாதா? கொஞ்சம் முகம் கொடுத்தா பிரச்சனை. இன்றைக்கு ருசியா இருக்குன்னு சொன்னா நாளைக்கு ருசி ஆக்க மாட்டா. மனைவிக்கும் அதே மந்திரம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவன் கொண்டு வரும் பொருள் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, மிச்சம் நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்த முறை நல்ல சாமான கொண்டு வர மாட்டார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவா சல்லல்லாஹு வழிகாட்டல்? இதுவா இஸ்லாமிய வழிகாட்டல்? இதுவா மனிதன் சொல்கிற பண்பாடுகள்? எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவருக்கு நன்றி சொல்வதில்லை. எல்லோருக்கும் அன்பளிப்புகளை கொடுத்துக் கொள்கிறோம், நாம் கொடுத்துக் கொள்வதில்லை. எல்லோருக்கும் சலாம் சொல்கிறோம், எமக்கு மத்தியில் மிக குறைவாக சலாம் சொல்லும் வழமை இருக்கிறது. இது மாற வேண்டும். எனவே இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது ஆரம்பமாகாது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வர வேண்டும். அடுத்ததாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நல்லுறவு வர வேண்டும். தந்தையை கண்டால் மகன் நடுநடுங்குகிறான், அதை பார்த்து தந்தைக்கு பெரிய சந்தோஷம். கண்டீங்களாங்கிற மகன் என்ன கண்டாவே அவனுக்கு நடுக்கம் வந்துடும். அப்படித்தான் நான் புள்ள வளர்க்கிறேன். புள்ள வளர்க்கன்னா அப்படித்தான் வளர்க்கும். மகன் தான் என்ன மச்சானா, என்ன கூட்டாளியா, மகன் மகனா இருக்கும். இது சல்லல்லாஹு வழிமுறை அல்ல. பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் அன்பு காட்டுவான். அன்பு காட்டாதவர்களுக்கு அன்பு கிடைக்காது. ஒரு நாள் சல்லல்லாஹு அவர்கள் தனது பேரப்பிள்ளைகளான ஹசன் ஹுசைனை கட்டி தழுவி முத்த விட்டு கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல் அக்காபின் ஹாபித் என்ற ஒரு நாட்டுப்புற அரபி வருகிறார். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10க்கு மேல குழந்தைகள், 10க்கு மேல எனக்கு பிள்ளைகள், ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதும் இல்லை, அவர்களோடு கொஞ்சி விளையாடியதும் இல்லை. நீங்களோ பேரப்பிள்ளைகளோடு கொஞ்சி விளையாடி முத்தம் கொடுக்கிறீர்களே என்று சொன்ன போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அன்பு காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ்வின் அன்பு கிடைக்காது. அன்பு காட்டாதவருக்கு அல்லாஹ்வின் அன்பு கிடைக்காது. அல்லாஹ்வின் அன்பை அருளை எதிர்பார்க்கிறோமா, அவளைகளான பெண்கள் மீது அன்பு காட்டுவோம், வீட்டில் இருக்கிற அந்த மனைவி மீது அன்பை கொட்டுவோம். நமது சிறார்கள் குழந்தைகள் அந்த பச்சிலம் பாலகர்களை அடக்கி ஒடுக்காமல் அச்சுறுத்தி எச்சரிக்கை செய்து அவர்களை வைக்காமல் அன்பால் அவர்களை ஆளுவோம். இதுதான் இஸ்லாம் சொல்கிற வழிகாட்டு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. அடியாத மாடு படியாது என்பது ஜாஹிலியத், இஸ்லாம் அல்ல. அடியாத மாடு படியாது என்பது ஜாஹிலியத், இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்திலே தடிக்கு இடமில்லை, அடிக்கு இடமில்லை. ஒரே ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பத்தை தவிர சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தை 10 வயதை கடந்தும் பரிதான தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறதா, அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் விதிவிலக்காக அந்த குழந்தைக்கு தடியால் அடியுங்கள். இது எக்ஸெப்ஷன், இது விதி அல்ல, விதி விலக்கு. இஸ்லாம் என்பது தீனுர் ரஹ்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுர் ரஹ்மா. இது அன்பின் மார்க்கம், அருளின் மார்க்கம், அரவணைக்கும் மார்க்கம். அடிக்கும் மார்க்கம் அல்ல, தடி எடுக்கும் மார்க்கம் அல்ல என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்றால் நல்லுறவு, இஸ்லாம் என்றால் பண்பாடு, இஸ்லாம் என்றால் எப்போதும் எல்லா மட்டங்களிலும் அடுத்த மனிதர்களை அரவணைப்பது. இதுதான் இஸ்லாம். பெற்றோர் மீது பிள்ளைகள் அன்பு காட்ட வேண்டும், அவர்களோடு நல்லுறவு பேண வேண்டும். தௌஹீதுக்கு அடுத்த நிலையில், ஓரிரை கொள்கைக்கு அடுத்த நிலையில் இந்த மார்க்கத்திலே முக்கியத்துவம் பெறும் ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் பெற்றோரை அரவணைப்பது, பெற்றோருக்கு அன்பு காட்டுவது, அவர்களோடு நல்லுறவு பாராட்டுவது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி நபித்தோழர் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்திலே நான் நல்லுறவு பாராட்டுவதற்கு மிக கூடுதலான அருகதை உடையவர்கள் யார்? நான் நல்லுறவு பாராட்டும் விஷயத்தில் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது தாய்,
இரண்டாவது நிலை யாருக்கு என்று கேட்ட போது உனது தாய். மூன்றாம் நிலையில் நான் அதிகம் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், யாரோடு நல்லுறவு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் என்று கேட்ட போதும் உனது தாய்க்கு என்று சொன்னார்கள் சொன்னார்கள். நான்காவது நிலையில் தந்தைக்கு நீர் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். சகோதரே, நாம் எல்லோரோடும் நல்லுறவு பாராட்டுவோம், நண்பர்களோடு, அன்பர்களோடு, வெளியே இருப்பவர்களோடு, சில போது மனைவியோடு, ஆனால் பெற்றோரோடு எந்த அளவு நல்லுறவு பாராட்டுகிறோம், கடமைகளை நிறைவேற்றுகிறோம். ஆனால் அவர்களோடு கனிவாக பேசுவது, அன்பாக பேசுவது, அவர்களை அரவணைப்பது, அவர்களை ஆதரிப்பது, இந்த பண்பு எந்த அளவு தூரம் இருக்கிறது? தொலைபேசியிலே நண்பர்களோடு பல மணி நேரம் பேசுவோம், நீண்ட நேரம் பேசுவோம். வயோதிப தாய் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வார். மகன் சோமா இருக்கிறீர்களா? சோமா இருக்கிறார், என்ன விஷயம்? தள்ளி அடிக்கிறேன், கடைசி தானே, மருந்து குடிக்கிறீங்களா? எனக்கு வேலை வச்சாச்சு. அதுக்கு பிறகு எடுப்பார் நண்பர், அர்த்தமில்லாம நீண்ட நேரம் உரையாடல் நடக்கும். தந்தை எடுப்பார், மகன் சோமா இருக்கிறேன், சோமா இருக்கிறேன், என்ன விஷயம்? தள்ளி முடிஞ்சிட்டு கேட்கறீங்களா? நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன், வேறொன்றும் இல்லையே. எங்க தாயும் தந்தையும் வெறும் எமது காட்டிக்காகவும் பணத்துக்காகவும் என்னை பெற்று வளர்த்தவர்களா, ஆளாக்கியவர்களா? அல்லாஹ்வுடைய நபியார்களே, பெற்றோருடைய துஆவை பெற தவறியவரை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. உலகத்துக்கு அருளாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பெற்றோரை முதுமை பருவத்தில் பெற்றும் அவர்களை கவனித்து அரவணைத்து அவர்களுடைய துஆவை பெற தவறிய மனிதன் நாசமாக போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த போது அதற்கு ஆமென் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமானது பெற்றோருடைய தாபம், அவர்களுடைய அதிருப்தி, அவர்களுடைய வெறுப்பு, அவர்களுடனான பகைமை. கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு, பிறகு பெற்றோர்களுடனான நல்லுறவு, அடுத்ததாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கு இடையிலான நல்லுறவு, இதுதான் இஸ்லாம். இந்த அடிப்படையை பலபோது நாம் உணரத் தவறிவிடுகிறோம். கணவன் மனைவிக்கிடையிலான நல்லுறவை தொடர்ந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவு, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே நல்லுறவு, அடுத்ததாக இனபந்துக்களுடன் நல்லுறவு, சொத்த உறவுகளோடு நல்லுறவு, இது மார்க்கம். குடும்ப உறவை முறித்துக் கொண்டு வாழ்பவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள். எல்லோரோடும் உறவு பாராட்டுவோம், ஆனால் சொத்த உறவை எந்த அளவு தூரம் பேணுகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். குடும்ப உறவை பேணி பாதுகாக்கின்ற போது மறுமைக்கு முன்னால் இரண்டு நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக் கொள்ளலாம். சல்லல்லாஹு சொன்னார்கள், யாருக்கு அவருடைய ரிஸ்கிலே பரக்கத் வேண்டும், அவருடைய ஆயுளிலே பரக்கத் வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ அவர் தனது உற்றார் உறவினர்களை சேர்ந்து நடக்கட்டும். ஆயுளிலே பரக்கத், வருமானத்திலே பரக்கத் வேண்டுமா, அதற்கு வழி உறவினர்களை, இரத்த உறவுகளை பேணுவதாகும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவு, அண்டை அயலவருக்கு முன்னால் உற்றார் உறவினர்களோடு இரத்த பந்தங்களோடு நல்லுறவு, அடுத்ததாக அண்டை அயலவரோடு நல்லுறவு. இஸ்லாம் என்றால் நல்லுறவு பேணுவது, நல்லுறவு பாராட்டுவது, அல்லாஹ்வோடு நல்லுறவு, அடுத்த மனிதர்களோடு நல்லுறவு, அந்த வகையில் வீட்டிலே கணவனுக்கு மனைவிக்கிடையே நல்லுறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவு, உற்றார் உறவினரோடு நல்லுறவு, அண்டை அயலவரோடு நல்லுறவு. சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின். அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் ஈமான் கொண்டவர் அல்ல, அவர் ஈமான் கொண்டவர் அல்ல, அவர் ஈமான் கொண்டவரே அல்ல. அல்லாஹ்வின் தூதரே, யார் இவர் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லதி லா யம்ஜாரு பவாய், யாரால் அவருடைய அண்டை அயலவருக்கு தொந்தரவோ பிரச்சனையோ அவர்தான் அல்லாஹ்வின் சத்தியமாக ஈமான் கொள்ளாதவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, எந்த அளவு தூரம் அண்டை அயலவருடைய உரிமைகளை பேணுவர்களாக நாம் இருக்கிறோம், அவர்களை அரவணைப்பவர்களாக இருக்கிறோம். அண்டை அயலவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், அண்டை அயலவருக்குள்ள உரிமைகள் அனைத்தும் 100% உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும், அவர்களோடு நல்லுறவு பாராட்டப்பட வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை அயல்வரை பற்றி எனக்கு அடிக்கடி
வசீச்சு சொல்வார்கள் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒருவருடைய வாரிசு சொத்தில் கூட அண்டை அயலவருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய நிலை வருமோ என்று நான் சிந்திக்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை அயலவரின் உரிமைகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். இந்த விழிப்புணர்வு நமக்கு மத்தியில் எந்த அளவுக்கு உடம்பு இருக்கிறது? வீட்டிலே ரேடியோவை போடுகிற போது, சட்டம் எழுப்புகிற போது எந்த அளவு தூரம் அண்டை அயலவர் இதனால் பாதிக்கப்படுவார் என்ற சிந்தனை நமக்கு வருகிறது. நாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அயலவர் இருந்தார். அவர் ஒரு யூதர். தனது வீட்டை விற்பது என்று தீர்மானித்தார். தனது வீட்டுக்கு 1000 தீனார், ஆனால் 2000 தீனாருக்குத்தான் இதனை விற்பனை செய்வேன் என்று சொன்னார். வாங்க வந்தவர் கேட்டார், 1000 ரூபாய் தீனார் பெருமதியான வீட்டை ஏன் 2000 ரூபாய் தீனார் என்று சொல்கிறீர்கள்? சொன்னார் அந்த யூதர், இந்த வீட்டுக்கு 1000 ரூபாய், எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் 1000 தீனார், எனது வீட்டுக்கு 1000 தீனார், எனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு 1000 தீனார். இத்தகைய ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். எனவே 2000 தீனார் இந்த வீட்டுக்கு பெறுமதி என்று சொல்கிறார். ஆனால் இன்று சில முஸ்லிம் சகோதரர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் வீட்டை விற்பார்கள். வீட்டுடைய பெறுமதி 50 லட்சம், ஆனால் 30 லட்சத்துக்கு தாரன். 7 லட்சம் குறைக்கிறீங்க, நீங்க பக்கத்து விட்டு ஆளால பட வேண்டிய பாடு நிறைய இருக்குது, அதுக்காக 20 லட்சத்தை குறைச்சி தாரேன். குப்பையை கொண்டு வந்து கொட்டுவார், வீட்டுல ரேடியோ சத்தமா போடுவார், அண்டை அயலவர்கள் இருப்பதை பற்றி எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்காது, நிறைய சிரமப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், அதுக்காக 20 லட்சம் ரூபாயை குறைக்கிறேன் என்று சொல்பவர்கள் கூட இல்லாமல் இருக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நபியாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது. அடுத்ததாக சமுதாய உறுப்பினருக்கு மத்தியில் நல்லுறவு, முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அனைவரோடும் நல்லுறவு. மூமின்கள் எல்லோரும் நிச்சயமாக தவறுகள். ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒரு கட்டடத்தை ஒத்தவன், ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு பலம் கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். இதே போல மூமின்கள் திருக்கமாக எப்போதும் இருப்பார்கள். அதில்லத்தினால மூமின்கள் எப்போது மூமின்கள் விஷயத்திலே விட்டுக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் பகைத்துக் கொண்டிருப்பது ஹராமாகும். இதை இஸ்லாத்துடைய வழிகாட்டர்கள் பதிவாக இருக்கிறது. எனக்கு பிறகு முஸ்லிம்களாகி நீங்கள் காபிர்களாக மாறி ஒரு சாரார் அடுத்த சாராருடைய கழுத்தை அறுக்க கூடாது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய தவறுகளே வணக்க வழிபாடுகள் மூலமாக மாத்திரம் கரைத்திட முடியாது. நல்லுறவு பாராட்டிதான் அல்லாஹ்வுடைய திருப்தியை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையிலே அனைவருடனும் நல்லுறவு, சமூகத்தில் இருக்கிற எல்லோரோடும் சகோதரத்துவத்தோடு பழக வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. உடன்படும் விடயங்களில் பரஸ்பரம் ஒத்துழைக்க வேண்டும். முரண்படும் விடயங்களில் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் போது கலந்துரையாடி சுமூகமாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே ஓட்டை விழுவதற்கு, பிளவு ஏற்படுவதற்கு, பிரிவினை ஏற்படுவதற்கு ஒரு வார்த்தையால் கூட ஒருவர் பங்களிப்பு செய்யக்கூடாது. சமுதாய ஒற்றுமையாக இருப்பது ரஹமத், பிரிந்து பிளவுபடுவது அதாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபிப்பிராய பேதம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், கருத்து வேறுபாடும் அபிப்பிராய பேதமும் பிளவுக்கும் பிரிவினைக்கும் விட்டு செல்லக்கூடாது. வலா தனாசாவு பதஃஷலு வதலஹபரிக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சர்ச்சைப்பட்டுக் கொண்டால் நிச்சயமாக உங்களது பலம் குன்றி நீங்கள் தோல்வி காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்க வேண்டும். எல்லோரோடும் நல்லுறவு பாராட்ட வேண்டும். தனித்திருக்கிற மனிதன் ஒரு சைத்தான் இருக்கிறான். மூமின்கள் சேர்ந்து இணைந்திருக்கிற அளவுக்கு சைத்தான் ஓட்டல் பிடிக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூல் அல்லாஹ் சொல்லுவாங்க. நல்லுறவு பாராட்ட வேண்டும். மூமின் என்பவன் தவிப்பவன் அல்ல. மூமின் என்பவன் பிறரை சாடுபவன் அல்ல, குறை கூறுபவன் அல்ல, அநாகரிகமாக பேசுபவன் அல்ல, கெட்ட வார்த்தையை பேசுபவன் அல்ல. குறைத்தவசமாக இன்று மார்க்கம் என்ற பெயரிலேயே, மார்க்கத்தின் பெயராலேயே எப்படி மூமின்களுடைய உள்ளங்கள் புண்படுத்தப்படுகின்றன. கிழக்கு அசசினேஷன், ஒரு மனிதனை கொள்ளாமல் அவனுடைய பண்பாட்டை, அவனுடைய மானத்தை வாங்குகிற நிலையை பார்க்கிறோம். நவீன சாதனங்களை கூட அதற்குத்தான் பயன்படுத்துகிறோம். வெப்சைட்டையும் பேஸ்புக்கையும் ட்விட்டரையும் எஸ்எம்எஸ்ஸையும் பிரிண்ட் மீடியாவையும் எலக்ட்ரானிக் மீடியாவையும் எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? பிறரை சாட,
குற்றம் சொல்ல, குறை சொல்ல, கேவலப்படுத்த, மானபங்கப்படுத்த, இது இஸ்லாம் அல்ல, நூறுவீத ஜாகிரியத். இஸ்லாம் சொல்லும் நல்லுறவு பேணும் அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிரானது. மார்க்கத்தின் பேராலேயே துண்டு பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்களிலே கருத்துக்களால் நிறுத்திக்கப்படுகின்றன, ஆட்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், அபாண்டம் சுமத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இது இஸ்லாமா? சூழல் செல்வதற்கு வழியா? இது ஹக்குக்கும் பாத்திற்கும் இடையிலான போராட்டமா? சொர்க்கத்துக்கு செல்வதற்கான உழைப்பா? நரகத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியா? இல்லை, இதற்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு ஜாகிரியர், ஈகோ என்ற ஜாகிரியர், பரிவாங்கும் ஜாகிரியர், கேவலப்படுத்தும் ஜாகிரியர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமது தலைமை தாலிம்களும் காட்டிய வழிமுறைக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு அநியமான பிதா இதற்கு பின்னால் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, அனைவரோடும் நல்லுறவு பாராட்டுவது. அது வீட்டோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடியது அல்ல, ஊரோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடியது அல்ல, முஸ்லிம் சமுதாயத்தோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படக்கூடியது அல்ல, எல்லா மனிதர்களோடும் நல்லுறவு பாராட்ட வேண்டும். முஸ்லிம் அல்லாத உங்களோடு வாழுகின்ற, உங்களது வாழ்விடங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாத, உங்களோடு உங்களது மார்க்க விஷயத்தில் போராடாத முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அவர்களோடு நீங்கள் நீதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்பவர்களை விரும்புகிறார் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, அல்லாஹ்வுடன் நல்லுறவு, அடியார்களோடு நல்லுறவு, அந்த வரிசையிலே எல்லா மனிதர்களோடும் நல்லுறவு. இலங்கை போன்ற பல இனங்கள் வாழ்கிற, பல சமயத்தவர்கள் வாழ்கிற, பல மதத்தவர்கள் வாழ்கின்ற ஒரு மல்டி ரிலிஜியஸ், ஒரு மல்டி கல்ச்சரல், ஒரு புளூரல் சொசைட்டியிலே நாம் இஸ்லாத்துக்கு சிறந்த முன்மாதிரிகளாக, எமது வாழ்க்கையால், முன்மாதிரியான வாழ்க்கையால் மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அடுத்த மனிதனுடைய உள்ளங்களை வெல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஜஹில்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அபூ தாலிபுகளுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும், இஸ்லாத்தின் பகையர்களுடைய தொகையை குறைத்து இஸ்லாத்தை ஆதரிக்கிற அரவணைப்பவர்களுடைய தொகையை நாம் அதிகரிக்க வேண்டும். இதற்கு எல்லா வகையான ஆவணம் செய்ய வேண்டும், எல்லா வகையான முயற்சிகள் விடுபட வேண்டும். எமது தர்மம், எமது கொடை, எமது சதக்கா, எமது ஹதியா, எமது ஹிபா அனைத்தும் எமக்கு மத்தியில் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை, எங்கும் சொல்லவில்லை. ரஹமத்துல் ஆம்மா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அன்பு என்றால் எல்லோர் மீதும் காட்டுகிற அன்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அன்பை நீங்கள் காட்டாத வரை சோனம் நுழைய மாட்டீர்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் இதிலே எல்லோரோடும் ஒத்துழைக்க வேண்டும். சமூக தீமைகளுக்கு எதிரான போராட்டங்கள், போதை வசதி சாவடிக்கு எதிரான போராட்டம், மதுபானத்துக்கு எதிரான போராட்டம், புகைத்தலுக்கு எதிரான போராட்டம், அனைவரோடும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரோடும் இணைந்து இத்தகைய சமூக விரோத செயல்களுக்கு எதிராக குரல் எழுப்பவர்கள் தான் உண்மையான மூமின்கள். பாடசாலைகள் உதவுவது, வைத்திய சாலைகள், மருத்துவமனைகளுக்கு உதவுவது, சிரமதான பணிகள் ஈடுபடுவது, பொது காரியங்கள் எல்லோரோடும் இணைந்து செயற்படுவது ஒளியாக அல்ல, பொய்யாக அல்ல, நயவஞ்ச கட்டணமாக அல்ல, இது மார்க்கம் எதிர்பார்க்கிற அடிப்படையான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பளிப்புகளை எங்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். திருநாள் தினங்களிலே அனைவரையும் அரவணைக்க வேண்டும். பயந்து அல்ல, பச்சோந்தித்தனத்தின் காரணமாக அல்ல, முனாபித்தனத்தின் காரணமாக அல்ல, இந்த மார்க்கம் மேல் நிற்கின்ற நாம் ஹயாத்தாக்க மறந்த அடிப்படையான கடமைகள் என்ற இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற பள்ளிவாசலுடைய கதவுகள் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வந்து பார்ப்பதற்கு திறக்கப்பட வேண்டும். அன்று நஜரான் வாசிகளான கிறிஸ்தவர்களை மஸ்ஜிதுல் நபவியிலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்பார் என்பது மாத்திரமல்ல, அவருடைய ஆராதனை நேரம் வந்தபோது மஸ்ஜிதுல் நபவியிலேயே அவருடைய ஆராதனையை நிறைவேற்றுவதற்கு இடமொழி கொடுத்தார்கள். அந்த மக்கள் மஸ்ஜிதை வந்து பார்த்தார்கள், மஸ்ஜிதை கண்டார்கள், பிரமிப்படைந்தார்கள், கவரப்பட்டார்கள். ஆனால் எமது மஸ்ஜிதுகள் நெருக்கமாக மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன. யாருக்கும் ஹிதாயத்துடைய வாயில் திறந்துவிடக் கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்கிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோமோ தெரியவில்லை. மோதல் அல்ல இஸ்லாம், கிராஷ் அல்ல, டயலாக் கன்வர்சேஷன். இஸ்லாம் மோதல் என்பதற்கு மார்க்கம் அல்ல, கலந்துரையாடல் கூடாக, பேச்சுவார்த்தை கூடாக பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிற மார்க்கம். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் என்ற கோட்பாட்டை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. டயலாக் பிட்வீன் சிவிலைசேஷன், டயலாக் பிட்வீன் ரிலிஜன்,
இதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அத்தகைய இன்டர்ஃபேஸ் டயலாக் தேவை நமது நாட்டை பொறுத்தவரை அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் அறிவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையிலே இஸ்லாம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, அனைவருடனும் நல்லுறவு பாராட்டுவது, அல்லாஹ்வுடன் நல்லுறவு ஒரு பக்கம், அடியார்களுடன் நல்லுறவு ஒரு பக்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன். இந்த நல்லுறவை பாராட்டுவர்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவையும் அவசியமும் அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு. இஸ்லாத்திலே ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு, ஒரு பக்கம் இபாதத் என்றால் மறுபக்கம் அஹ்லாக். சூரா அல் முஃமினூன் எடுத்து பாருங்கள், சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதி எடுத்து பாருங்கள், எப்படி குர்ஆன் பண்பாட்டையும் வழிபாட்டையும் பண்பாட்டையும் முஃமின்களுடைய பண்புகளாக அடிப்படையான தன்மைகளாக எடுத்து சொல்கிறது என்பதை பாருங்கள். வழிபாட்டுடைய நோக்கம் கூட பண்பாட்டை வளர்ப்பதுதான். வழிபாட்டிலே ஒருவர் சிறந்தவராக இருக்கிறார், பண்பாட்டிலே பலியினராக இருக்கிறார் என்றால் அவர் ஈமானிலே பலியினராக இருக்கிறார் என்பதுதான். உண்மை பண்பாட்டில் ஒருவர் தரசாரியாக இருக்கிறார் என்றால் அவர் ஈமானிலே மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பது மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நாங்கள் அனைவருடனும் நல்லுறவு பாராட்டுவர்களாக மாற வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவிமார்களுக்கிடையிலே நல்லுறவை வளர்ப்பானாக, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நல்லுறவை வளர்ப்பானாக, உற்றார் உறவினர்களோடு நல்லுறவு பாராட்டுவர்களாகவே ஆட்சியாளர் புரிவானாக, சமுதாயத்திலே அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அமைப்புகள் மத்தியிலும் இஸ்லாமிய அமைப்புகள் மத்தியிலும் எல்லா அமைப்புகள் மத்தியிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லுறவை ஏற்படுத்தி அருள் புரிவானாகவோ, சமுதாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமை ஏற்படுத்துவானாக, இனங்களுக்கிடையிலே சமுதாயங்களுக்கிடையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கசப்புணர்வை அகற்றி பகைமையை போக்கி சந்தேகத்தை இல்லாமல் செய்து எம்மை பற்றிய மிக சிறந்த உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக அடுத்த சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எமது புனித ஸ்தலங்களை, எமது மஸ்ஜிதுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள்வானாக. எமது உரிமைகளை, உடைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள்வானாக. தீய சக்திகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக, அல்லது அவர்களை அல்லாஹ் கண்டிப்பானாக. அவர்களுடைய தீய சக்திகளுடைய கெடுபிடிகளில் இருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டிலே வாழ்கிற மக்களையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أتقى القائلين، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا فاسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة لقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته أجمعين. اللهم صل على ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النور وعلي أسد الله وعن بقية الصحابة أجمعين، وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. اللهم اختم لنا من خشيتك ما تهول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغ بها جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا ما أحييتنا، واجعله الوارث منا. اللهم اجعل سعرنا على من ظلمنا، اللهم اجعل سعرنا على من ظلمنا، ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين. اللهم اجنا من النار، اللهم اجنا من النار، اللهم اجنا من النار، اللهم لا تشوي خلقنا بالنار.
ولذكر الله أكبر.